ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து ஒரு 10 நண்பர்கள் இது வரைக்கும் கேட்டாங்க என்கிட்ட. என்ன அப்படின்னா, சார் எனக்கு படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ஆனால் எனக்கு வேலை மட்டும் வாங்கிடணும், படிக்காமே எனக்கு வேலை வாங்கிடணும் சார், அது எப்படி அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. உண்மையிலேயே என்னை கிண்டல் பண்ணுறதுக்காக கேட்டாங்களா, இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்றது தெரியல. பட் ஒருத்தரால் படிக்காமலாம் வேலை வாங்குறது அப்படின்றது இந்த காலகட்டத்தில் முடியாதுங்க. அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த காலகட்டத்தில் போட்டிகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம படித்தா மட்டும்தான் நமக்கான வேலையை நாமளே எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு நிறைய பேர் பார்க்குறோம், கஷ்டங்கள் அப்படின்றது எல்லார் வீட்லேயுமே தான் இருக்குது. அந்த கஷ்டங்கள் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறதாலேயோ இல்லை அழுகிறதாலேயோ வந்து அந்த கஷ்டங்கள் ஒருபோதும் போக போகிறதில்ல. என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கான வாய்ப்பை நாம் தான் தேடிக்கணும், புரியுதா? எல்லாருக்குமே வாய்ப்புகள் அமைஞ்சிடாது. யாரோ 100 ஒருத்தருக்கு மட்டும்தான் அவங்களுக்கான வாய்ப்பு சரியாக அமையும், மீதி 99 பேருக்கு வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள் அமையாது. நாம தான் வாய்ப்புகளை அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏபிஜி அப்துல் கலாம் ஐயாவே சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, காலையிலேருந்து ஒரு 10 பேருக்கு மேலே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, எப்படி இந்த குரூப் 4 அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் சேர்த்து, மீதி இருக்கிற என் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து நான் ஒரு மோட்டிவேஷ்னலான வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வந்து இது வரைக்கும் ஒரு 3 எழுதிட்டேன், 4 எழுதிட்டேன், ஏன் இது நான் இதோட 8வது முறை எழுத போகிறேன் எக்ஸாமு அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் என் கிட்டே சொல்கிறாங்க. நான் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு எழுதிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிட்டு இருக்குது அப்படின்றது தான் உண்மையான அர்த்தம். அனுபவமே சிறந்த கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அனுபவம் வந்து நமக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாம் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்றது தான். அதுக்கு நீங்கள் முயற்சியை மட்டும் உங்கள் கிட்டேருந்து விடவே கூடாது. யார் வேணால் எதனா சொல்லட்டும், நம்ம சொந்தக்காரங்க எப்படி தெரியுமா, நம்ம கிட்ட வந்து ஏதாவது ஒரு சொந்தக்காரங்க மட்டும் இல்லை, நம்ம வந்து முன்னேறக்கூடாது அப்படின்ற நினைக்கிற ஆட்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், உங்கள் உறவினர்களாக இருக்கலாம், ஏன் உங்கள் வீட்டிலே இருக்கிற உங்கள் அண்ணன் தம்பி உங்கள் அக்கா தங்கச்சியாக கூட இருக்கலாம், இவன் வந்து வேலை வாங்கிட்டா நாமெல்லாம் எப்படி முன்னேறது, இவன் முன்னேறிடுவானே அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அவங்களையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு, நீங்கள் வேலை வாங்கக்கூடிய அந்த கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சுக்கோங்க. படிக்கிறத மட்டுமே உங்களுடைய தொழிலாக வச்சுக்கோங்க. ஏங்க, நாம் வந்து இன்றைக்கி ஒரு நாள் ஒரு கூலி தொழிலாளி ஒரு சாக்கடைக்குள்ளே இறங்கி அன்னைக்கு ஃபுல்லாக சாக்கடையை அள்ளி வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு 500 கூலி தராங்க. ஸோ அது மாதிரி கஷ்டம்லாம் நம்ம பட போகிறதில்ல. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு இடத்துல உட்கார போகிறோம், புக்கை எடுக்க போகிறோம், ஸோ படிக்க போகிறோம், என்ன விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க உடலுக்கு வேலை கொடுக்குறாங்க, நாம் மூளைக்கு வேலைக்கு கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம மூளைக்கு வேலை கொடுக்குறது அப்படின்றது கொஞ்சம் ஈஸியான விஷயம்தான். அவங்க உடலுக்கு அவ்வளோ கஷ்டமான, அவ்வளோ ஒரு துர்நாற்றத்துலேயும் அந்த சாக்கடை குழாயில் இறங்கி எவ்வளவு கடினமாக வேலையை பார்க்குறாங்க, அவங்களுக்கு இல்லாத வழியாங்க நம்ம படிக்கும்போது நமக்கு ஏற்பட போகுது. ஸோ முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, முயற்சி அப்படின்ற ஒரு விதையை விதைச்சிட்டே இருங்க. முளைச்சா மரமாகட்டும், இல்லை அப்படின்னா மண்ணிற்கே உரமாகட்டும் அப்படின்ற ஒரு கவிஞர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து போராடிட்டே இருக்கணும், ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி வந்து சேரும் அப்படின்றத உறுதியாக நான் சொல்லுவேன். நீங்கள் எல்லாருமே TNPSC ஒரு டிபார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுப்பீங்க. நான் இந்த டிபார்ட்மெண்ட், அதாவது நான் TNPSC வந்து செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா, நான் இந்த டிபார்ட்மெண்ட், அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குது, அப்புறம் ஆடிட்டர் இருக்குது, அது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் போக போகிறேன், இதுதான் என்னுடைய வந்து வழி, முக்கியமான வழி நான் இதுதான் அப்படின்றது நிறைய பேர் முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. சில பல காரணங்களால் அந்த கனவு கலைந்து போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய இடங்களில் உங்கள் பேருக்கு பக்கத்தில் அந்த டிபார்ட்மெண்ட் பேர் எழுதி வச்சுக்கோங்க. அதை எப்போல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அதை வந்து நாம் அடையணும் அப்படின்ற வெறி வந்து இன்னமும் அதிகமாகும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஒருத்த வந்து உங்ககிட்ட சொல்லுவான், என்ன இப்போ ஒரு 20 பேர் இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5-6000 போஸ்டிங் தான் இருக்குது, அதில் நீ உன்னால் வர முடியுமா, நீ நல்லா அந்த அளவுக்கு நீ நல்லா படிப்பியா, இவ்வளோ மார்க் எடுக்கணும், 170 மேலே அட்டன் பண்ணணும், 180-160 மேலே அட்டன் பண்ணணும், அந்த அளவுக்கு நீ கரெக்டாக அட்டன் பண்ணுவியா அப்படின்றத வந்து நாம கிட்ட சொல்லுவாங்க. உங்களை பற்றி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவனுக்கு தெரியாது. உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒழிச்சு வச்சுட்டு நாம் வந்து மற்றவங்களுக்கு போல வாழணும், மற்றவனை போல வாழணும் அப்படின்றத வந்து விட்டுத்தள்ளுங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கிற ஒரே கேள்வி, நான் யார், என்னால் இந்த வேலையை அட்டன் பண்ண முடியுமா, இந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ண முடியுமா, எனக்கான ஒரு வேலையை வாங்க முடியுமா அப்படின்றத டெய்லி உங்களுக்குள்ளேயே இன்றைக்கி ஒரு நாள் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு முடியும் அப்படின்றதவங்க மட்டும் இந்த போர்க்களத்தில் இறங்குங்க. எவ்வளோ, அதாவது போர்க்களம் அப்படின்றது எதிரிகள் நம்மளை தாக்குவாங்க, அவங்கள நாம் தாக்கி முன்னேறிட்டு போனால் தான் ஒரு நாட்டுக்கு ஒரு வெற்றி அப்படின்றது கிடைக்கும். எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் முன்னேறிட்டு போய்கிட்டே இருங்க, புரியுதா? உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர்,
அவங்க வீட்டில் அவங்க அப்பாவும் வேலைக்கு போக மாட்டார், அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை. சின்ன வயசுலேருந்தே கடவுள் அவருக்கு கொடுத்த ஒரே ஒரு பரிசு கஷ்டம், வறுமை தான். அவர் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தார், இதோ ஒரு காரணத்தால் கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்து படித்தார், ஒரு டிகிரி முடித்தார். அதற்கப்புறம் இதுதான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தை நான் முன்னேற்றணும் அப்படின்னா எனக்கு இது மாதிரியான ஒரு வேலை தேவைப்படணும், என்னுடைய தாயாருக்கு நான் இது வரைக்கும் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்யலை, அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்ல பாஸ் ஆகி இன்னைக்கு டெபுட்டி கலெக்டராக இருக்காரு அப்படின்றத நான் பெருமையோடு சொல்லுவேன். அவர் என்னுடைய நண்பர். இன்றைக்கும் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுவார், கால் பண்ணி சொல்லுவார். இன்றைக்கி அவர் ஒரு ஓலை குடிசை வீட்டில் வாழ்ந்தவர், இன்றைக்கி ஒரு நல்ல மாடி வீட்டில் ஒரு நல்ல அவங்க அம்மா அம்மாவோட சந்தோஷமாக இருக்கார் அப்படின்றத பெருமையாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வாய்ப்பு, உங்களுக்கு அந்த வாய்ப்புக்காக காத்திருக்காதீங்க, உங்களுக்கான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளுங்க. அது வெற்றி அமைஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போகும். ஸோ இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இதில் நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் ஃபுல்லாக ஜெயிப்போம் அப்படின்றத இந்த வீடியோவோட சொல்லி முடிக்கிறேன். நாளையிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு டாபிக் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறேன். ஸோ படிங்க, நான் சொன்ன அந்த வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும், படித்து எல்லாருமே ஜாப் வாங்கணும் அப்படின்றத நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.